வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கும் வந்து கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்த கேள்விக்கு தான் பதில் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மஞ்சள் காமாலை அவங்க மாட்டுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து அந்த டாபிக் நம்ம எடுத்துடலாம். மஞ்சள் காமாலை மாடுகளுக்கு வந்தால் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, மஞ்சள் காமாலை இல்லாமல் மாட்டுக்கு மஞ்சள் காமாலை வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது மஞ்சள் காமாலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டாக்டரை வர வைக்கிறதுக்கும் அதுக்கு ஈஸியானதாக இருக்கும். அதனால தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் காமாலையோட அறிகுறிகள் வந்து, மாட்டோட யூரின் வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் கருமை கலந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கட்டாயமாக மஞ்சள் காமாலைன்னு அர்த்தம். இன்னொன்று, டெம்பரேச்சர் வந்து ஹியூமினிட்டி பார்க்குறத வந்து பின்னாடி சாணம் போடுற அறையில் வச்சோன்னா அதோட வெப்பநிலையே காமிக்கும், அதுலேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம் மாட்டுக்கு மஞ்சள் காமாலை இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க கமெண்ட்லன்னா, மஞ்சள் காமாலை வந்துருச்சு எங்கள் மாட்டுக்கு, என்ன பண்ணலாம்க்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மஞ்சள் காமாலை வந்ததுன்னா அதுக்கு வந்து கை வைத்தியம் என்ன பண்ணலான்னா, கிழா நெல்லி கொடுக்கலாம். சரிங்களா, நம்ம வந்து எப்பயுமே மாட்டுக்கு ஒரு நோய் வந்ததுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகிறது தான் இன்னும் சிறந்ததாக இருக்கும். டாக்டரை வர வச்சு அதுக்கான ஊசி அதுக்கான தடுப்பு மருந்துகளை கொடுத்துட்டு நம்ம அதுக்கு அடுத்தது கூட கை வைத்தியத்தை செஞ்சுக்கிட்டு வரலாம். சரிங்களா, ஏன்னா மஞ்சள் காமாலைங்கிறது வந்து நம்ம முறையாக கவனிக்காமல் போனோன்னா மாட்டுக்கு உயிரிழப்பை கூட ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியது என்னென்னா, மருத்துவர் அணுகி அதுக்கான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டுட்டு தான் நம்ம கை வைத்தியத்தை செய்யணும். சரிங்களா, அப்படி இல்லாமல் நம்ம அப்படியே விடும்பொழுது மாடு இறக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அவங்கவுங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அக்கா சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் அந்த மாடை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து அது மூணு நாளாக தீவனம் எடுக்கலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜிலே சரி பண்ணுறது தான் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து மாடு வந்து கரெக்டாக தீவனம் எடுக்குதா, நல்லா அசை போடுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணிட்டு வரணும். அப்படி நோட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் மாட்டுக்கு வேறு ஏதாவது நோய்கள் வந்து இருந்தாலும் நம்ம கவனிக்கிறதுக்கு அது கரெக்டானதாக இருக்கும். அப்படி இல்லை, நம்ம கொஞ்சம் விட்டுட்டோன்னா கூட மாடு இழக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம், நம்ம வந்து கை வைத்தியம் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து கை வைத்திய முறை என்ன பார்க்கலான்னா, கிழா நெல்லி வேறு, தும்பை இலை, கரிசனாங்கண்ணி இலை, அப்புறம் வந்து கண்ணுப்பூ இலை, இந்த நாலு இலைகளையும் பறித்து நல்லா அரைச்சி நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கலந்து மாட்டுக்கு குடிக்க வைக்கலாம். ஒருவேளை மாடு குடிக்க முடியாத சூழலில் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இதை அரைச்சி மாட்டு நாக்கில் தடவி விட்டுட்டோன்னா கட்டாயமாக வந்து இந்த மருந்தோட எஃபெக்ட் உள்ளே போய் மாட்டை வந்து குணப்படுத்துறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிழா நெல்லி வந்து மெயினாக வந்து மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப சிறந்தது. கட்டாயமாக வந்து நீங்கள் மாட்டுக்கு மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா நம்ம வந்து டாக்டரை அணுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது இந்த கை வைத்தியத்தை செஞ்சுட்டு வரணும். சரிங்களா, இது வந்து காலை மாலை இரண்டு வேளையுமே அரைச்சி நாக்கில் தடவி விடணும் மாட்டுக்கு. இந்த முறையில் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் செஞ்சீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் தெரியும். நீங்கள் வந்து மஞ்சள் காமாலை வந்துருச்சுன்னா கட்டாயமாக தவிர்க்கிறது டாக்டரை வர வைக்கணும். நெக்ஸ்ட்டு தான் இந்த கை வைத்தியத்தை செய்யணும். சரிங்களா, இந்த வீடியோ வந்து கால்நடை வளர்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.